ஹரிநாடார் நாடார் மக்கள் சக்தி மாநில ஒருங்கிணைப்பாளர். இன்று அதிகாலை நாடார் மக்கள் சக்தியின் தலைவர் திரு ராக்கெட் ராஜா அவர்களை சென்னை காவல்துறையினர் கைது செய்ததாக தகவல்களை அறிந்தோம். அது மட்டுமல்லாமல் அவரை என்கவுண்டர் செய்யும் திட்டம் இருப்பதாகவும் தேவையில்லாத சில தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளது. ஏற்கனவே தன்னை நெல்லை காவல்துறையினர் என்கவுண்டர் செய்யப்போவதாக அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்கள் பேசிய வீடியோ ஒன்று வெளியாகி சுமார் 6 மாதம் ஆகும் நிலையில் இன்று அதிகாலை சென்னை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களை தமிழக காவல்துறை நியாயமான முறையில் விசாரணையை மேற்கொண்டு உரிய நடவடிக்கையை எடுக்க நாடார் மக்கள் சக்தியின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். சட்டத்திற்கு புறம்பாக தமிழக காவல்துறை எந்த ஒரு முயற்சியும் எடுக்குமே ஆனால் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் சேர்ந்து பல்வேறு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் தமிழகத்தில் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து தமிழகத்திலே தென் மாவட்டங்களில் ஜாதிய ரீதியிலான காவல்துறையின் அணுகுமுறைகளை தமிழக காவல்துறையினர் குறைக்க வேண்டும். கடந்த மார்ச் 26 அண்ணன் கராத்தே செல்வின் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு நாங்கள் அவர்களின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்ற பொழுது கூட அங்கே தேவையில்லாமல் 300 பேர் மீது சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அதற்கு சற்று 1 வாரத்திற்கு முன்பாக காமராஜர் ஆயத்தினார் கழகத்தின் செட்டிகுளம் ராஜநாடார் அவர்களையும் கைது செய்துள்ளது காவல்துறையினர். இதுபோன்று நாடார் சமுதாயத்திற்கு உரிய முக்கியமான தலைவர்களை குறிவைத்து தொடர்ந்து நெல்லை மாவட்ட காவல்துறையினர் கைது நடவடிக்கையை செய்து வருகிறார்கள். எனவே தமிழக அரசானது உடனே இவ்வாறு செயல்படும் கைது நடவடிக்கைகளை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும். அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களது கைதினை சட்டப்படியாக உரிய நடவடிக்கையை எடுப்பதற்கு நாடார் மக்கள் சக்தி இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைக்கிறது. தேவையில்லாத பிரச்சனைகளை தமிழக காவல்துறையினர் செய்யக்கூடாது என்றும் அவ்வாறு ஏதேனும் நடத்த திட்டம் இருந்தால் அதனை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை தமிழக அரசிற்கு கோரிக்கையாக வைக்கிறோம்.